ஆணியை குறித்து சொல்லுகிறான். இது ஒரு அதிசயமான ஒரு உயிர் ஜீவராசி. அந்த நாளில் இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லும் பொழுது ஆடு மாடு ஒட்டகோணத்தை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு உயிர் ஜீவராசிய இந்த பூமியிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பினால் மனிதர்கள்லாம் ஆச்சரியப்படுவான். என்னமோ ஒன்று இந்த உலகத்தில் நடக்க போகுது, என்னமோ ஒன்று இந்த உலகத்தில் நடக்க போகுது என்பதை மனிதன் புரிவானா இல்லையா? அதற்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பேசுகிற பிராணி அந்த நாளில் வரும். 27வது அத்தியாயத்துடைய 82வது வசனத்தில் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், வைதா வக்அல் கவுலு அலைஹிம் அஹரஜ்னா லஹும் தாபத்தின் மினல் அர்லி துக்கல்லிமுஹும், பூமியிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துவான், அது மக்கள் மத்தியிலே பேசும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அது குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான எந்த தகவலையும் நமக்கு சொல்லல. அடுத்து 6வது உள்ள அதிசயம் யாரு? தஜ்ஜால். இவனை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், நூஹ் நபிக்கு பிறகு வந்த எல்லா நபிமார்களும் இந்த தஜ்ஜாலை குறித்து மனித சமூகத்தில் இப்படி ஒரு அநியாயக்காரன் வரப்போகிறான், அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் இப்படி இப்படியெல்லாம் நடங்கள், அவன் இப்படியெல்லாம் இருப்பான் சொல்லி மக்கள் மத்தியிலே எச்சரிக்கை செய்யாமல் இல்லை எல்லா நபிமார்களும். ஏன்னா அவன் வந்த அந்த 40 நாள் அவ்வளவு பெரிய அநியாயங்களை செய்ய போகிறான், நிறைய மக்களுடைய ஈமானை அவன் பறிக்க போறான், அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்க போறோம். அப்போ எல்லா நபிமார்களும் இந்த மனித சமூகத்தில் இவனை குறித்து நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் தொழும் பொழுது அல்லாஹும இன்னி அவுது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹும இன்னி அவுது பிக்க மின் மசீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று துஆ செய்யறோமா இல்லையா? குழப்பமான குழப்பம் செய்கிற தஜ்ஜாலுடைய கொடுமைகளிலிருந்து தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்று தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கொடுமைக்காரன் உண்டு என்றால் அது இந்த தஜ்ஜாலாகத்தான் இருக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃப் அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். எதற்கு? தஜ்ஜாலுடைய காலம் நீங்கள் வாழக்கூடிய காலத்திலே வந்தால் அவனுடைய தீங்கிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு காஃபுனுடைய முதல் பகுதி அத்தியாயத்தை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே போல ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மறுமை நாள் வரை மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த உலகத்திலே உண்டு என்றால் அது தஜ்ஜாலுடைய விஷயம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த தஜ்ஜாலை குறித்து அல்லாஹினுடைய தூதர் ஒரு சில முன்னறிவிப்புகளை, அவனுடைய நடவடிக்கை, அவன் எப்படி இருப்பான், அவன் வந்து ஒரு 40 நாள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் என்னென்ன வேலைகளை செய்வான் என்பதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதை குறித்து அந்த இடத்தை பார்க்க போகிறோம். தஜ்ஜாலுங்கிற எந்த பகுதியை சார்ந்தவனாக இருப்பான், தஜ்ஜால் என்பவன் எந்த கோத்திரத்தை எந்த பகுதியை சார்ந்தவனாக இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கஸ்பஹான் என்ற பகுதியில் உள்ள யூதர்களில் ஒருவனாகத்தான் அந்த தஜ்ஜால் புறப்பட்டு வருவான். கஸ்பஹான் என்ற பகுதியில் உள்ள யூதர்களில் ஒருவனாகத்தான் அந்த தஜ்ஜால் புறப்பட்டு வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவருடைய முகபாவனையெல்லாம் எப்படி இருக்கும்? அவனுடைய வலது ஒரு கண் குருடா இருக்கும். அவனுடைய வலது ஒரு கண் குருடா இருக்கும். அதுக்காக வேண்டி யாரையாவது குருடன் பிடிச்சி நம்ம தஜ்ஜாலும் சொல்லக்கூடாது. இன்னும் ரசூல் செல்ல அழைச்சி நிறைய விவரங்களை சொல்றாங்க. வலது கண் அவனுக்கு ரெண்டு கண்ணில் வலது ஒரு கண் குருடா இருக்கும். எப்படி குருடா இருக்கும்? காய்ந்த திராட்சையை போல மிக மிக சின்னதா இருக்கும் வலதுல உள்ள ஒரு கண். அவனுடைய இடது கண் எப்படி இருக்கும் அப்படின்னா பச்சை நிற கண்ணாடி கற்களை போல பல பல என்று மின்னக்கூடிய வகையில் அவனுடைய இடது கண் இருக்கும். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த இடது கண் வலது கண் ஊனமாக இருக்குமா இல்லையா, அந்த கண்ணுக்கு கீழ் அவனுடைய மூக்கை ஒட்டி ஒரு சதை துண்டு பதிந்திருக்கும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய முகபாவனையை குறித்து நமக்கு சொல்லித்தருகிறார்கள். நான்காவது, அவருடைய நெற்றி பகுதி சிறிது விசாலமாக பறந்திருக்கும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஐந்தாவது, அவனுடைய இரண்டு கண்ணுக்கும் மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹுவால் அல்லாஹுவால் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், முஃமினான அடியார்களும்
அவர்களுக்கு அரபு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, எல்லா மூமினானவர்களும் பார்த்து தெரிகிற அளவுக்கு அந்த வாசகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருப்பான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை குறித்து சொல்கிறார்கள். இனி அவன் எப்படி கருப்பா இருப்பானா சவப்பா இருப்பானா, அதையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது அவன் மிக மிக வெண்மையாக இருப்பான், பார்ப்பதற்கு கவர்ச்சியானவனாகவும் இருப்பான், வெண்மையாகவும் இருப்பான், பார்ப்பதற்கு கவர்ச்சியானவனாகவும் இருப்பான். அவன் எவ்வளவு ஹைட்ல இருப்பான், ஆள் அவன் குட்டையானவனாக இருப்பான், மெலிந்தவனாக இருப்பானா வண்ணமா இருப்பானா, அவன் நல்ல பருமனானவனாக இருப்பான். அவனுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியிலே சாதாரணமாக மனிதனுடைய கால்களை காட்டிலும் இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஜ்ஜாலினுடைய உருவ அமைப்பை குறித்து நமக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தருகிறார். அதே போல அவனுடைய தலைமுடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவனுடைய தலைமுடியை பின்புறத்திலே நீங்கள் பார்த்தால் அது ஒரு அலை அலையாக இருப்பதை போல அவனுடைய தலைமுடியும் அவனுக்கே உரித்தான அழகில் அவனுக்கு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது அவனுடைய உடல் அமைப்பு முறை. முடி பின்னாடி பார்த்தா அலை அலையா இருக்கும், நெத்தி கொஞ்சம் பறந்துருக்கும், ரெண்டு கண்ணுக்கு மத்தியில காஃபிருன்னு எழுதப்பட்டிருக்கும், வலது கண் குருடா இருக்கும், இடது கண் பச்சை நிற கல்லை போல பல வளர்ந்து மின்னக்கூடியதாக இருக்கும், முகம் வெண்மையா இருக்கும், வலது கண்ணுக்கு கீழே சின்ன ஒரு சதை தொட்டு மூக்கு பாதத்தை ஒட்டி இருக்கும். ஆள் வெண்மையாக இருப்பான், குள்ளனாக இருப்பான், வண்ணமாக இருப்பான். இதுதான் தஜ்ஜாலுடைய தோற்றம், நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். சரி, இந்த தஜ்ஜால் என்பவன் அல்லாஹ் இந்த கியாம நாளின் பொழுது சொன்ன பூகம்பத்தை போல அன்றைக்கு வரக்கூடியதா ஏற்படக்கூடியதா, புகை அல்லாஹ் வானத்திலிருந்து அந்த பத்து அடையாளங்களில் ஒன்றாக ஏற்படும் பொழுது வானத்திலிருந்து கொண்டு வருவேன் சொல்றான், அந்த மாதிரி இந்த தஜ்ஜால் அந்த உலக அழிவு நாளின் பொழுது ஈசா நபி இறங்குவதை போல வானத்திலிருந்து வர்றானா அன்றைக்கு மட்டும், அல்லது அன்றைக்கு தான் அவன் எங்கேயாவது பிறக்கிறானா அப்படின்னு சொன்னா, தஜ்ஜாலை பொறுத்தவரையில் அவன் என்றைக்கோ அவன் படைக்கப்பட்டு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் யஜூஜ் மஜூஜ் என்ற அழிச்சாட்டி கூட்டியத்தை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருப்பதை போல அல்லாஹ் அவனை பாதுகாத்து வைத்திருக்கான். அவன் என்றைக்கோ படைக்கப்பட்ட தஜ்ஜால் என்பவன், தஜ்ஜால் என்பவன் படைத்தவன் பல வருடங்கள் ஆகிவிட்டது, அல்லாஹ் படைச்சு அவன் ஒரு பகுதியில் வச்சிருக்கிறான். சரி, இது இந்த கியாம நாளின் அறிகுறியாக இருக்கக்கூடிய அந்த நாளில் அவன் வருவான். அந்த நாளில் இருக்கிற மக்கள் தானே அவனை பார்ப்பாங்க. சஹாபாக்கள் யாராவது தஜ்ஜாலை பார்த்துருக்கிறாங்களா? சஹாபாக்களில் யாராவது எதாச்சியாக ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஏதாவது காட்டுப்பகுதியில் சிக்கியோ, எங்கேயாவது பயணம் போயோ, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு எங்கேயாவது தங்கியோ யாராவது தஜ்ஜாலை பார்த்துருக்கிறார்களா என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த தமீமுத்தாரி என்ற ஒரு நபி தோழர் தஜ்ஜாலை கண்ணில் பார்த்துருக்கிறார். யாரு? தமீமுத்தாரி என்கிற ஒரு நபி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நாம் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த தமீமுத்தாரி என்பவர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கும் பொழுது 30 நபர்களோடு சேர்ந்து கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்தாராம். மிகப்பெரிய ஒரு புயல் காற்று அடித்ததாம். அப்பொழுது அந்த கப்பலில் இருக்கிற ஒரு சிறிய தோணியில் உணவுப் பொருள்களையும் குடிக்கின்ற தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு ஒரு தீவுக்குள் சென்றார்களாம். அந்த தீவில் போய் இறங்கிய உடனே பேசுகின்ற ஒரு மிருகத்தை பார்த்தார்களாம். அதனுடைய பெயர் ஜஸ்ஸாசா என்பது அதனுடைய பெயர். இந்த ஜஸ்ஸாசா என்கிற இந்த பிராணி தமீமுத்தாரியையும் அந்த மக்களையும் பார்த்த உடனே சொன்னதாம், இந்த தீவில் ஒரு மனிதன் உண்டு, அவனை நீங்கள் பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னதாம். உடனே தமீமுத்தாரி அந்த தீவில் இருக்கிற அந்த மனிதனை போய் பார்த்தாராம். அப்பொழுது அந்த தஜ்ஜால் எப்படி இவர்களுக்கு காட்சியளித்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவனுடைய இரண்டு கால்கள், அவனுடைய இரண்டு கைகள், அவனுடைய கழுத்து பகுதி, அவனுடைய இடுப்பு பகுதியோடு மார்பு பகுதியோடு சேர்ந்து சங்கிலியால் கெட்டப்பட்டு அவன் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த தஜ்ஜால் என்பவன் இந்த தமிமுத்தாரி மக்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் அரபிகளா என்று கேட்டானாம். ஆம், நாங்கள் எல்லாம் அரபிகள் என்று அவன் பதில் சொன்னானாம். அப்பொழுது அவர் கேட்டாராம், பைசான் என்ற இடத்தில் இருக்கின்ற தோட்டங்களில் பகுதிகளில் பேரித்தங்கனிகள் எல்லாம் நல்ல விளைச்சல் தருதா அப்படின்னு கேட்டானாம். அப்போ தமிமுத்தாரி சொன்னாராம், ஓ நல்ல விளைச்சல் தருத,
அது ஒரு காலத்தில் விளைச்சல் இல்லாமல் போகும் என்று சொன்னானாம். அதே போல சூகர் என்ற நீற்றிலிருந்து, நீர் ஊற்றிலிருந்து, இந்த சூகர் என்கிற ஆற்றிலிருந்து மக்கள் எல்லாம் குடிநீர் அருந்தி விவசாயம் செய்கிறார்களா அப்படின்னு கேட்டான். ஓ, செய்து கொண்டிருக்கிறார்களே என்று தமிமுதாரி பதில் சொன்னாராம். மூன்றாவதன் கேட்கிறான், உம்மி நபி, எழுதாத படிக்காத ஒருவர் அரபு நாட்டில் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், அந்த பகுதியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீர்கள். ஆமாம், அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருக்கும் அரபு நாட்டு அரபு பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் என்ன நிலை இப்போ இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த தமிமுதாரி சொல்கிறார், அரபு பேசுகிற மக்கள் அவரை எதிர்த்து போர் செய்கிறார்கள். அப்போ இவன் திருப்பி கேட்குறான், அப்போ அந்த உம்மி நபி அந்த போரில்